ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நமக்காக அரங்க கலைஞர் பேராசிரியர் ராமராஜ் சார் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு. இந்த கதையை பார்க்கும்போது நீங்கள் நல்லா சிரிப்பீங்க. உங்கள் சிரிப்புக்கு நான் கேரண்டி. இந்த கதை கேட்குறதுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? நீலகிரி மலைக்கும் வந்திருக்கோம். இங்கே தான் நம்ம ராமராஜ் சார் வந்து குவாரண்டைன் பீரியடில் இருக்கார். அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு? ஓ, நமக்கு கதை சொல்கிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காரு. சார், சார், நாங்கள்லாம் வந்துட்டோம் சார். சார், இங்கே பாருங்க சார், நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டோம், கதை சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம், வணக்கம் சொல்லணும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னால பாருங்க, இவ்வளோ நாள் கதையே சொல்ல முடியல, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கேன். அப்படியே அடைஞ்சிருக்க முடியல, யாருக்காவது ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு வீட்டுல இருந்து வெளியில வந்து இந்த மலைமேல வந்து உட்கார்ந்துருக்கேன். இப்போ ஒரு கதை சொல்றேன், இந்த கதையை கேட்டுட்டு நீங்களும் அதே கதையை வீட்டுல திரும்ப சொல்லி பார்க்கணும். சொல்லட்டுமா? பெரிய பூங்கா இருந்துச்சான். அந்த பூங்காவில விதவிதமா கலர் கலரா, செவப்பா, மஞ்சளா, பச்சையா, அப்புறம் நீல வண்ணத்துல, இப்படி பல வகையான வண்ணத்துல கலர்ஃபுல்லா பூக்கள் எல்லாமே அந்த பூங்காவனத்துல இருந்துச்சான். அதே பூங்காவனத்துல எக்கச்சக்கமான பட்டாம்பூச்சிகளும் இருந்துச்சான். கலர் கலரா கலர் கலரா பட்டாம்பூச்சிகள், பூக்கள் எப்படி பல வண்ணமா இருக்கோ அதே மாதிரி பட்டாம்பூச்சிகளும் நிறைய 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 பட்டாம்பூச்சிகள் இருந்துச்சான். இந்த பட்டாம்பூச்சிகள் எல்லாம் பூக்கள் மேல பறந்து 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 போகுமா. அந்த பூங்காவுக்கு தினமும் காலையிலயும் சாயங்காலமும் கூட்டம் கூட்டமா வருவாங்களாம். எல்லாருமே கேமராவை தூக்கிட்டு வருவாங்களாம். கேமராவை தூக்கிட்டு பட்டாம்பூச்சிகளை போட்டோ எடுக்கிறது, அப்புறம் பூக்களை போட்டோ எடுக்கிறது, பூக்களோட அவங்க அப்படி நின்று இப்படி நின்று அப்படி சிரிச்சு இப்படி பார்த்து இப்படி எல்லாம் சொல்லி செல்ஃபியும் எடுக்கிறதுக்கு வருவாங்களாம். அப்படி நிறைய பேர் வர்றதுனால இந்த பட்டாம்பூச்சிகளுக்கு மனசுக்குள்ள பயங்கரமான ஒரு கர்வமா, எல்லாரும் எங்களை தான் போட்டோ எடுக்கிறாங்க, நாங்க அவ்வளோ அழகு, நாங்க எப்படி கலரா இருக்கோம் பாருங்க, நான் பாரு செவப்பா இருக்கிறேன், நான் பாரு நீல வண்ணமா இருக்கிறேன், நான் பாரு அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், எல்லாரும் எங்கிட்ட தான் போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு பூக்களுக்கும் பட்டாம்பூச்சிக்குமே பயங்கரமான கர்வமா. ஆனா பாருங்க, அதே பூங்காவனத்துலதான் சாணி உருட்டி வண்டுகளும் இருந்துச்சான். உங்களுக்கு சாணி உருட்டி வண்டுகள் தெரியுமா? தரையில அப்படியே 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 போகும் சாணி இருக்குல்ல, சாணி அத கோலி குண்டு மாதிரி உருண்டையா பண்ணி அப்படியே தூக்கி 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 உருட்டிட்டே போய் ஒரு இடத்துல போடும். அந்த சாணி உருட்டி வண்டுகளுமே அதே பூங்காவனத்துலதான் இருந்துச்சான். இப்ப சாணி உருட்டி வண்டுகளை யாருமே போட்டோ எடுக்கலையாம். அதனால இந்த சாணி உருட்டி வண்டுகளுக்கு எல்லாம் ஒரு கவலையும் இருந்துச்சான். என்ன இது, நம்மள எல்லாம் யாருமே போட்டோ எடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் பட்டாம்பூச்சிகளையும் பூக்களையும் தான் போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டுச்சான். அப்போ இந்த வருத்தத்தை ஒரு பட்டாம்பூச்சி கிட்ட ஒரு சாணி உருட்டி வண்டு போய் சொல்லிச்சான். பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி, உங்களையே போட்டோ எடுக்கிறாங்க, யாராவது ஒரு ஆளு என்னையும் எடுக்க சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு சாணி உருட்டி வண்டு ஒரு பட்டாம்பூச்சி கிட்ட கேட்டுச்சான். அத கேட்ட உடனே பட்டாம்பூச்சி கேக்கப்பக்கேன்னு சிரிச்சான்.
பயங்கரமா சிரிச்சிட்டு சாணி உருட்டி வந்து நீ எப்படி இருக்க கருப்பா அசிங்கமா பார்க்கவே சகிக்கல அதுவும் இல்லாம நீ சாணிய வேற உருட்டிட்டு இருக்க ஒன்ன போய் யாராவது போட்டோ எடுப்பாங்களா பாந்து போ எங்கிட்ட சேராத அப்படின்னு அப்படியே போயிருச்சான் சாணி உருட்டி வண்டுக்கு அழுகையா ஆயிருச்சான் அப்படியே அழுதுட்டு அம்மா சாணி உருட்டி வந்துகிட்ட போச்சான் அப்போ அம்மா சாணி உருட்டி வந்து ஏன் அழுகிறன்னு கேட்ட உடனே பட்டாம்பூச்சி என்னை பார்த்து சிரிச்சிட்டு போயிச்சு நம்மள எல்லாம் யாருமே போட்டோ எடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா நம்மள எல்லாம் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே ஆமாடா நம்மள எல்லாம் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன செய்யறது நீ அதெல்லாம் கவலைப்படாத வா அப்படின்னு அன்னைக்கு சாயங்காலம் சாணி உருட்டி வண்டெல்லாம் ஒண்ணு கூடும் போது இத பத்தி பேசினாங்களாம் அப்போ ஒவ்வொரு சாணி உருட்டி வண்டும் ஒவ்வொரு விதமா புகார் சொல்லிச்சான் ஒரு சாணி உருட்டி வண்டு சொல்லிச்சான் ஆமா 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 இந்த பட்டாம்பூச்சிகளுக்கு ரொம்ப தான் என்னை எல்லாம் மதிக்கிறதே இல்ல நாம நான் தான் அதுக்கு தூக்கிட்டு போய் அந்த பூக்கு பக்கத்துல இந்த சாணி உருட்டிய வைக்கிறதுனாலதான் அது பூ பூக்குது அந்த பூ பூக்குறதுனாலதான் இந்த பட்டாம்பூச்சி மற்ற எல்லா பூச்சிகளும் இருக்குங்கிறது அதுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம தானே அதுக்கு உரம் போடுறோம் அது தெரியாம அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கர்வம் பாருங்க அப்படின்னுச்சான் இன்னொரு பட்டாம்பூச்சி குட்டி பட்டம் குட்டி சாணி உருட்டி வண்டு அது குடுகுடு குடுகுடுன்னு ஓடி வந்து அது சொல்லிச்சான் ஆமா ஆமா அன்னைக்கு ஒரு போட்டோ பிடிக்கிற ஆளு பட்டாம்பூச்சி ஒன்ன போட்டோ பிடிக்கிறேன்னு சொல்லி என்னை மிதிச்சுட்டாரு என் காலெல்லாம் வலிச்சிருச்சு தெரியுமா அப்படின்னு அழுதுச்சான் இத கேட்ட உடனே எல்லா சாணி உருட்டி வண்டுகளுக்கும் ஒரு அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சான் இந்த பட்டாம்பூச்சிகளோட கொட்டத்தை அடக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சான் அப்ப இனிமே போட்டோ எடுக்க வர்ற மனுஷங்களை எல்லாம் நம்மள பார்க்க வைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது யோசனை சொல்லுங்க அப்படின்னு இன்னொரு சாணி உருட்டி வண்டு சொல்லிச்சான் அட போப்பா நீ வேற நம்மளே இப்படி இருக்கும் கருப்பா இருக்கும் நம்மள யாரு போட்டோ எடுப்பாங்க நீ பேசாம இரு அதெல்லாம் நடக்காது நடக்காது நம்ம காலம் பூரா இப்படியே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னுச்சான் அதுக்கு இன்னொரு சாணி உருட்டி வண்டு சொல்லிச்சான் போப்பா நீ என்ன அப்படி சொல்லிட்ட நம்ம சாணி உருட்டுறதையே வித்தியாசமா உருட்டும் அவன் சொன்னான் பாருங்க நம்மதான் அதுக்கெல்லாம் உரம் மாதிரி அப்படின்னு அது மாதிரி நம்ம வித்தியாசமா சாணி உருட்டுவோம் நம்ம சாணி உருட்டுறத பார்த்துட்டு போட்டோ பிடிக்கிறவங்க மனுஷங்க எல்லாம் நம்மளதான் பார்க்கணும் ஒரு பய பட்டாம்பூச்சியவோ பூவையோ பார்க்க கூடாது என்ன ஏய் தம்பி நீ எப்படா சாணி உருட்டுற அப்படின்னு உடனே குட்டி சாணி உருட்டி சொல்லிச்சான் அண்ணே நான் வந்து குட்டிக்கரணம் போட்டு குட்டிக்கரணம் போட்டு சாணி உருட்டுறேன்ன அப்படின்னுச்சான் சூப்பர்ரா இன்னொரு சாணி உருட்டு சொல்லிச்சான் அண்ணே அவன் என்னண்ணே குட்டிக்கரணம் போடுறது நான் பாருங்கண்ண பின்னாடி உருண்டு உருண்டு சாணி உருட்டுறேன்ன நீ பாருண்ண அப்படின்னா சூப்பர்ரா 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 இன்னொரு சாணி உருட்டு சொல்லிச்சான் அண்ணே நீங்க சாணிய எந்த பக்கம் தூக்கி போட்டாலும் சரிண்ணா நான் ஜம்ப் பண்ணி கேட்ச் பிடிச்சி சாணி உருட்டுவேனே அப்படின்னுச்சான் சூப்பர்ரா பாருங்க நம்ம எவ்வளவு திறமை இருக்கு நமக்குள்ள நம்ம எல்லாருமே நாளைக்கு விதவிதமா விதவிதமா சாணி உருட்டுவோம் அப்ப மனுஷங்க பூரா நம்மளையே பாக்கணும் என்ன சரியா சரி எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்களாம் அடுத்த நாள் காலையில அதே மாதிரி பூங்கார் திறந்தாங்களாம் பட்டாம்பூச்சிகளும் வந்துச்சான் மனுஷனெல்லாம் நிறைய பேர் வந்து பட்டாம்பூச்சிகளை எல்லாம் போட்டோ பிடிக்கிறதுக்கு அப்படியே அப்படியே பார்த்துட்டே போனாங்களாம் கிளிக் 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 ஸ்னாப் ஸ்மைல் ப்ளீஸ் இப்படின்லாம் மனுஷங்க ஜடம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு எல்லாம் போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்களாம் அப்போ சாணி உருட்டி வண்டுங்கெல்லாம் சும்மா வாமப்பெல்லாம் பண்ணிட்டு வித்தியாச வித்தியாசமா சாணி உருட்ட ஆரம்பிச்சுச்சான் ஒண்ணு டட்டக்கு 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 டண்டர் ரண்டக்கு டண்டக்கு டண்டக்கு டண்டர் குட்டிக்கரணம் பிடிச்சான் இன்னொரு சாணி உருட்டி வண்டு ஜம்ப் பண்ணி பிடிச்சி அப்படியே பூ மேல தள்ளி பிடிச்சான் அத ஒரு போட்டோகிராஃபர் ஒரு புகைப்படக்காரர் பார்த்துட்டாராம் பார்த்த உடனே ஹே
friends, come here, watch this. அப்படின்னு வாவ், எல்லா மனுஷங்களும் வாவ் அப்படின்னாங்களாம். எல்லாருமே சாணி உருட்டு வண்டியே போட்டோ பிடிக்க ஆரம்பிச்சாங்களாம். சாணி உருட்டி வண்டிகளுக்கு உற்சாகமாகி இன்னும் பயங்கரமா உருட்ட ஆரம்பிச்சிருச்சான். ஒரு பய பட்டாம்பூச்சியவோ பூவையோ போட்டோவே எடுக்கலையாம். எல்லாருமே சாணி உருட்டி வண்டியே போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்களாம். அப்ப பட்டாம்பூச்சிகளுக்கு ஒரே பொறாமையா ஆயிருச்சான். பட்டாம்பூச்சிகளாம் அப்படியே பறந்து வந்து என்ன போட்டோ எடுங்க, என்ன போட்டோ எடுங்க அப்படிங்கிற மாதிரி கேமராவுக்கு முன்னாடி வந்து பறந்து 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 காமிச்சிச்சான். அப்போ போட்டோகிராஃபர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாணி உருட்டி வண்டையே போட்டோ எடுத்தாங்களாம். அப்போ இந்த போட்டோ எடுக்கிற ஆளுங்க பூரா சாணி உருட்டி வண்டுக்கு பின்னாடி போய் 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 குபீர்னு நிறைய சாணி உருட்டி இருப்பாங்களே, குபீர்னு சாணிக்குள்ளேயே போய் விழுந்துட்டாங்களாம். சாணி உருட்டி வண்டுகளுக்கு எல்லாம் பயங்கர சிரிப்பா போச்சான். அப்போ ஒரு மூலையில எல்லா பட்டாம்பூச்சிகளும் நம்மள யாரும் கண்டுக்கவே மாட்டேன்றாங்கப்பா அப்படின்னு இப்படியே உட்கார்ந்து இருந்தாங்களாம். அப்பதான் சாணி உருட்டி வண்டெல்லாம் ஒன்னா பட்டாம்பூச்சிகள்கிட்ட போயிட்டு, பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி, நீங்க எல்லோருமே நாங்க கலரா இருக்கோம், நாங்க அழகா இருக்கோம், நாங்க அப்படி இருக்கோம் அப்படின்னு கர்வமா இருந்தீங்கல்ல, இப்ப பாத்தீங்களா எங்களையும் போட்டோ பிடிக்கிறாங்க பாத்தீங்களா, நான் எங்களை தானே எல்லாரும் பார்த்தாங்க ஆக அப்படின்னு எல்லா சாணி உருட்டி ஒன்றும் கொண்டாட ஆரம்பிச்சுச்சான். அப்பதான் பட்டாம்பூச்சிகளுக்கு புரிஞ்சுதான் என்னன்னு. ஆமா, நம்ம அழகா இருக்கோம், நம்ம அந்த கலர்ல இருக்கோம், நம்ம இந்த கலர்ல இருக்கோம், நான் அந்த ட்ரெஸ் பண்ணிருக்கேன், நான் இந்த ட்ரெஸ் பண்ணிருக்கேன், நான் அவ்வளோ வலிமையா இருக்கேன் அப்படின்னு எல்லாம் கர்வப்படக்கூடாதுன்னு அந்த பட்டாம்பூச்சிகளுக்கு அப்பதான் புரிஞ்சுதான். அவ்வளவுதான் கதை. இந்த கதையில உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கதை என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் முக்கியமே இல்லை, நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறது தான் முக்கியம். இந்த கதைய நான் முருகபூபதி அண்ணனோட உடல் திறக்கும் நாடக நிலம் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அந்த புத்தகங்களை படிங்க. நான் இந்நாளைக்கு இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். உங்க எல்லாருக்குமே டாடா, நன்றி, வணக்கம். பாய் சார். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்டீங்கல்ல, நான் சொன்ன மாதிரி தானே இருந்துச்சு, நல்லா சிரிச்சிங்களா? சரி, இப்போ எனக்கும் டைம் ஆச்சு, நானும் போயிட்டு வரேன். பாய்.